ஸோ ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெதர் நியூஸ், தமிழ்நாட்டில் இருக்க வெதர் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வங்கக்கடலில் வந்து தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து ஒன்று நிலவி வருது. அது வந்து அப்படியே நகர்ந்து வந்து இலங்கை பகுதிகளில் போய் கரையை கடக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மாவட்டம் வாரியாக போய் நம்ம எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்பப்போ மழை, எந்த மாதிரியான மழை அப்படின்றத பார்த்துடலாம். சென்னை வந்து பார்த்திங்கன்னா கனமழை பதிவாக வாய்ப்புகள் உள்ளது. காஞ்சிபுரம் வந்து கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிருக்கு. கடலோர மாவட்டங்களான சென்னை, திருத்தணி, காஞ்சிபுரம், மதுரந்தாக்கம், புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, டெல்டா மாவட்டங்களால் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் உள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நம்மடா. ஓகே, தருமபுரி கூட இருக்குது. தருமபுரி கூட நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலையில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம் வந்து ஒரு நல்ல கனமழை வாய்ப்பு இருக்குது. திருத்தணி வந்து ஒரு நல்ல கனமழை வாய்ப்பு இருக்குது. நெல்லூர் நல்ல ஒரு கனமழை வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லைங்க, நல்ல வெயில் தான் இருக்குது கிருஷ்ணகிரியில். கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பனி தீவிரமடையும், பனி வந்து தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. திருவண்ணாமலையிலுமே வந்து நல்ல ஒரு பனிப்பொழிவு இருந்தாலுமே அது வந்து வர நாட்களில் மழையின் தீவிரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. சரி, நம்ம தாழ்வு அந்த பகுதியை பார்த்திங்களா, அது எந்த இடத்துல இருக்குன்றத போய் பார்த்துடலாம். பார்த்துக்கோங்க, தாழ்வு பகுதி வந்து இப்போ காமிக்க வருங்க. ஓகே, இங்கே தெரியுதுங்களா சுழற்சி? இங்கே இருக்க எல்லா காற்றையும் வந்து நம்மளுக்கு இழுத்து இந்த தாழ்வு பகுதியானது வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஹியூமிடிட்டியில் இருக்க நம்ம ரெயின் அண்டு ஸ்னோவில் வச்சுக்கலாம். எந்த இடத்துல ரெயின் இருக்குது, எந்த இடத்துல ஸ்னோ இருக்குது, ஸ்னோ இல்லை ரெயின் எந்த இடத்துல இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். பச்சை நிறம் இருக்கிற இடங்களில் வந்து மழை இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல தான் வந்து சுத்தமாக ஒரு சூழல் கூட இருக்காது அப்படி தான் சொல்லி ஆகணும். நல்லா ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். தமிழகத்தில் வந்து டார்க் ப்ளூ அலர்ட் இருக்குது. தமிழகத்தில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தோன்னா சித்தூர், வேலூர், அம்பூர், திருவண்ணாமலை, அத்தூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் உள்ளது. சென்னை, திருத்தணி, காஞ்சிபுரம், மதுரந்தாக்கம், புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழைப்பு கனமழை பொழிவு வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து நம்ம காற்றோடைய தாக்கம் வந்து நிறைய இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவே ஒரு காற்று வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம காற்றெடுத்த தாழ் பகுதிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ப்ளூ பச்சை நிறங்கள், எல்லோ இந்த மாதிரி தான் வந்துருக்கு. நம்மளுக்கு கடலோர பகுதியை வந்து மழை முடியுதுங்க. நம்மளுக்கு வந்து கரைக்கு இன்னும் மழை தொடங்கலை. இன்று மாலையே வந்து மழை கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. கடலோர மாவட்டங்களில் தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் தொடங்கி பின்பு வட தமிழக உள் மாவட்டங்களில் தொடங்கி அதுக்கப்புறம் தென் தமிழகத்துக்கு தொடங்கும் தொடங்கி அதுக்கப்புறம் மழை முடியக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு இந்த தாழ்வு பகுதியானது வந்து நீடிக்க வாய்ப்புகள் உள்ளது. சென்னை வானிலை மையம் குறிப்பிட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில் நல்லாவே வந்து ஒரு மழை வாய்ப்பு இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இந்த ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்களே பார்த்துக்குவாங்க. மழை எந்த இடத்துல இருக்கு நீங்களே பாருங்கள். நல்லாவே வந்து ஒரு கனமழை பொழிவு வந்து இருக்குது.
வழக்கமாக இருக்க நம்மளோட டிகிரி செல்சியஸோட இப்போ வந்து நம்மளுக்கு பனி வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்லா மாவட்டங்களுமே பனி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சென்னையில் மழை தொடங்கியாச்சுங்க, சென்னை மழை தொடங்கியாச்சு. கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கியாச்சு. இன்றைக்கி இரவுக்குள்ளே எல்லா தமிழகம் முழுவதும் இப்போ ஒரு மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் உள்ளது. முழுக்க முழுக்க மழையானது வந்து ஆரம்பிக்கப் போகுது. தாழ்வு பகுதியானது இப்போ அதோடைய அந்த வேகம் வந்து பார்த்திங்கன்னா 55 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசக்கூடும். மீனவர்களுக்கு எச்சரிக்கை. கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் ப்ளூ அலர்ட்டே வந்து இருக்குது. நம்ம கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ப்ளூ அலர்ட்டே வந்து இருக்குது. திருநெல்வேலினா நல்ல ஒரு கனமழை பொழிவே வந்து இருக்குது. டெம்பரேச்சர் வந்து பார்த்துடலாம், டே ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, திருவண்ணாமலை 26 ரொம்ப கம்மிங்க. 30 டிகிரி செல்சியஸ்னாலே நம்மளுக்கு வந்து நடுங்க வைக்கிற குளிர் வந்து இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. 26 குறைஞ்சிருச்சுங்க, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ போன வருடங்கள்லாம் இல்லாத வரி இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே மக்களை, இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை.